வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. கண்கள் சொல்லும் கலையாகுமா, சொல்லெல்லாம் தூய தமிழ் தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இதில் சிந்தும் சுவையாகுமா. உயிர பூடிச்சு கூடி அழைச்சி உலகம், மயில பூடிச்சு கால ஓடிச்சு சொல்லி ஒளியை தரித்து சகஸ்திர நாமங்களை எல்லாம் ஸ்தோத்திரம் கொண்டு
தாயில் சேராத கோயில் உள்ளே தந்தை சொல் வைக்க மந்திரம் இல்லை என்ற அடிப்படையிலே வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை படை கொண்டு வெள்ளை கமலத்திலே வீட்டிருப்பாள். வெள்ளை அரியாசனத்திலே அரசருடைய எம்மை தரியாசனமாக வைத்த தாயிற்கு அருகி நாமரதையின் ஓட்டக்கூடியவள் என் தாய் கலைவாரியை தகித்து அண்ணவளின் அனுக்கிரகத்தை பெற்று இருபது முதல் 84 லட்சம் ஜீவராசிலையும் ஆதியிலே படைத்தானே தந்தை பிரம்மதேவன் அன்னவரை ஆழத்திலே இந்த ஞானத்திலே வரும் காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மன் தானே இருந்து வாசுபடுக்கிறான் பிண்டப்படுக்கிறான் என்று சொல்லக்கூடிய பெருமக்கூடிய நாயகன் எம்பெருமான் பிரம்மனை தொழுது அன்னவருடைய அனுக்கிரகத்தை பெற்றேன். கைலாயம் சென்றேன். சக்தி குருசவனையும் சிவனுக்குள் சக்தியை சேர்த்து அர்த்தராதி சிவர கோலம் கண்டு அன்னவளின் அனுக்கிரகத்தை பெற்றேன். 10 அவதார கதாநாயகன் என் பாட்டன் அந்த பரந்தாமனை தொழுதேன். காரணம் அருளாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எவ்வுலகம் இல்லை என்பார்கள். அடிப்படையில் அனைத்து உயிர்களுக்கும் சகலவிதமான செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினாலே என் பாட்டி அந்த திருமகள் மகாலட்சுமியை தொழுது ஆசிரியை பெற்றேன். இப்படி கலைமகள் மலைமகள் கலைமகள் படைக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் சொல்லக்கூடிய உட்கடவுள் துணையை பெற்றுவிட்ட இந்த நாரத மகரிஷிக்கு ஒரு நாளைக்கு ஒரு கடகம் செய்யவில்லை என்றாள். என்னுடைய சிரமாகப்படாத ஆயிரத்தி முருகப்பெருமானிய திருவடியை நாட வேண்டும். ஆனால் முருகப்பெருமானுக்கு முன் உதித்த உறவு கணபதி 7-14 உருவங்களையும் செய்யக்கூடிய கடமைகளுக்கெல்லாம் முதற்கல் மூர்த்தியாக விநாயகப்பட்டவன். அந்த விநாயக பெருமானை தொழ வேண்டும் என்ற ஒரு காரணம் அந்த கால் வைத்த இடத்திற்கு பெருமை என்றார் கழகம். அந்த கழகத்திற்கு உள்ளதாக கணநாதன் ஆக மத்தியை பார்க்க பொழுது பூவுலகிலே மானாமதுரை மண்ணிலே செட்டிகுள ஊரணியிலே இருக்கக்கூடிய கண்ணார்ந்த மக்கள் எல்லாம் ஓட்டி வழங்கக்கூடிய அற்புதமான மாபெரும் கும்பாபிஷேக விழா வெற்றி விநாயகர் மூஷிக வாகனத்துடைய மோகனகஸ்த சாமரகர்ண விளம்பர சூஸ்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாதரபஸ்தி சொல்லக்கூடிய விக்ன விநாயக பெருமானைய புகழை பாடி பிறகு நாம் கழகத்தை தேட வேண்டும் என்ற ஒரு காரணத்தினாலே அன்னவர் புகழ் பாடி ஆரம்பிக்கலாம் கழகத்தை. நமோ நாராயண நல்ல குணமதிக மாபருடைய கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கைதொழுதாக்கால் என்று கணபதி கீதத்தை பாடி கழகத்தை ஆரம்பிக்கலாம். நமோ நாராயண வா
நான் தீர்ப்பாயிடுறேன். அன்பு ரசிகர்கள், சிங்கம் இருப்பிடத்தைச் சேர்ந்த அன்பு நண்பர்கள், ஐம்பத்தொன்று அன்பளை பொழுது கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். அன்பு உள்ளத்திற்கும் ரசிகர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. மகளிர் குழு தெரிவித்து தொகரின் எனது கலைப்பணிக்கு நன்றி. கழகத்துக்கு ஏற்றவாறு காரணித்தால் கழக முதலாளும் கடந்தால் நன்மை. அந்த நன்மையை செய்வதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொண்டு நல்லதொரு வேலையிலே படைத்தல் காத்தல் அளித்தல் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி இருந்தாலும் மும்மூர்த்திக்கு சிறந்த மூர்த்தி விநாயகமூர்த்தி என்றால் படைக்கக்கூடியவனு பிரம்மன், தீமைகளை அழிக்கக்கூடியவனு இம்பரமான ஈசன், ஆனால் உலக மக்களை நாம் காக்கக்கூடியவனு பாட்டன் ஸ்ரீமன் நாராயணன். எத்தனை விதமான அவதாரங்கள் அதிலே மச்சா, கூர்மா, வாமனா, ரிஷிகேசா, தாமோதரா, பார்த்திபா, பரந்தாமா, வாமா, ராமா, மாதவா, கண்ணா, கருசுமா என்று எத்தனை விதமான நாமங்கள் இருந்தாலும் கோவிந்தோ என்ற திருநாமம் போட்டால்தான் அங்கி மோட்ச வாழ்வு கிடைக்கும். அப்படி எல்லாம் பார்க்கும் பொழுது என் பாட்டில் ஸ்ரீமன் நாராயணன் எடுக்கக்கூடிய நாமங்களில் எனக்கு வழித்தளம்புவோம் கண்ணன். கண்ணனை இழைத்தால் கழகத்துக்கு வழிகாட்டுவான் என்ற நம்பிக்கையோடு அழைப்போம் கண்ணனை. ஆவணி புள்ளாரி ரோஹிணி நைனாரி அசல்
அப்படி பார்க்கும் பொழுது தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்னான் பாரதி. அப்பேற்பட்ட பாரதியுடைய திருவாசகத்தை கேட்டவாறு தமிழ் மொழி உலகப்பட வேண்டும். அப்படி தமிழுக்கு பெருமை சேர்த்து தஞ்சை கோயிலை கட்டி வைத்து ஆலயத்துக்கு பெருமை சேர்த்த அந்த நாயகனை நீண்ட இடைவெளிக்கு பின் நன்றி மறவாத உணர்வோடு அன்னவர் புகழ்பாடி பிறகு நாம் கழகத்திற்கு வழிவகை தேடுவோம். நமோ நாராயணன்.